வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். யமுனா அதிவிரைவுச்சாலையில் டிராக்டர் சங்கிலி போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாய சங்கத் தலைவர் ராகேஷ் தேகை தெரிவித்துள்ளார். தங்கள் மீதான தாக்குதலை கண்டித்துள்ள விவசாய சங்கத்தினர் 29ஆம் தேதி வரை பேரணியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள நிலையில் யமுனா அதிவிரைவு சாலையில் டிராக்டரை குவித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கருணாநிதி மெழுகு சிலை, வீடியோ விளக்கங்கள், புகைப்பட கண்காட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த நினைவிட திறப்பு விழாவில் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மக்களவை தேர்தலையொட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கூட்டணி இறுதியாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன், மத்திய அரசிடமிருந்து நல்ல திட்டங்களை பெறவும் செயல்படுத்தவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என குறிப்பிட்டார். கோவை அரசு மருத்துவமனையில் தரமற்ற பணிப்பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி தூய்மை பணியாளர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமற்ற பணிப்பொருட்களால் சுகாதார பிரச்சனைகளுக்கு உள்ளாவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களால் அப்பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-1 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது. தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.